நீங்க எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு நான் மனநோயாளியா? எனக்கு இது சரின்னு படுது. அவர் சொன்னது சரி, ஐயா ஸ்டாலின் சொன்னது சரி. நீ பழி வாங்குற, உனக்கிட்ட இருக்கிற இன்கம் டேக்ஸ் வச்சு அது அழுதத்தை வச்சுக்கிட்டு வருமான வரி சோதனையை போடுற, அது தெரியுதுல்ல. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வருமான வரித்துறை வச்சு பாஜக அரசாங்கம் எதிர்கட்சியில மிரட்டி வருது, நாங்க அச்சப்பட மாட்டோம். அது உண்மைதான். நீங்க பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்ல எதிர்கட்சியில சோதனை செய்வது, ஆளாத மாநிலங்களில் ஆளுங்கட்சியை சோதனை செய்வது. இப்போ என்ன, நீங்களே பாருங்க. இப்போ திமுக அமைச்சர்களை குறி வச்சு நீங்கள் இந்த சோதனையை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்போ கடந்த கால ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில் எந்த தவறும் நடக்கலைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கள? ஐயா நீங்கள் என்னை கவனிங்க ஐயா, ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் கழித்து 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, ஜனவரியில் அறிவிக்க போகிறீங்க, இப்போ ஏன் சோதிக்கிறீங்க? இப்போ ஐயா ஜெகத்ரட்சகன் எடுத்துக்கிட்டா, திடீரில் நேற்று பணக்காரர்கள் இல்லை, இப்போ ஐயா ஏவா வீட்டில் அப்போ இருந்தால் இதே தானே இருக்குது. அப்போ நீங்கள் தேர்தல் வரும்போது இதை சொல்லும்போது இது அரசியல் ஒரு பழிவாங்க நடவடிக்கை, அரசியல் இதுக்காக செய்கிற நடவடிக்கைன்னு தெரியுது. அதில் நேர்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால தான் முதல்வர் சொல்கிறது சரிதான், அதை வச்சு அச்சுறுத்தி பார்க்குதுங்கிறது உண்மைதான். நீங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு நான் மனநோயாளியா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு மாசத்துன்னு சொல்கிறதா, வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள். நாங்கள் தேசிய விடுதலைக்கு போராடுகிற புரட்சியவாதிகள். எனக்கு இது சரின்னு படுது. அவர் சொன்னது சரி, ஐயா ஸ்டாலின் சொன்னது சரி. நீ பழி வாங்குற, உனக்கிட்ட இருக்கிற இன்கம் டேக்ஸை வச்சு அது அழுதத்தை வச்சுக்கிட்டு வருமான வரி சோதனையை போடுற, அது தெரியுதுல்ல. எடுத்துருக்கா, என்ன பண்ண போகிற? பெனால்ட்டி தானே, பெனால்ட்டி தான். நீங்கள் பொன்முடி வீட்டில் எடுத்து வச்சுருங்க. மற்ற வீடுகளை ரைடு பண்ணதெல்லாம் வெளிப்படையாக விரித்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துக்கிட்ட இவ்வளவு சொத்து ஆவணங்கள் எடுத்திருக்கோம், இவ்வளவு பணம் எடுத்திருக்கோம், இவ்வளவு நகைகள் எடுத்திருக்கோம், காட்டினது உண்டா? அப்புறம் காட்டல இல்லை. அப்புறம் தம்பி வர்றாரு, உறுதியாக கட்சி ஆரம்பிப்பார், படம் நடிக்கிறது நிறுத்திடுவார், நிறுத்திட்டு கட்சி ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவரோட கூட்டணி வைப்பீலா, இதோட வைப்பீலா? இப்போ நான் தனித்து போட்டிடுறேன், 24 அதை கொண்டு போங்க. 20 பெண்களுக்கு தொகுதி கொடுக்குறேன், 20 ஆண்களுக்கு தொகுதி கொடுக்குறோம், போட்டிடுறேன். அதோட விடுங்க, அதான் செய்தி. தம்பி வந்த பிறகு அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் உங்கள் அண்ணன் கூட போவீங்களா அப்படின்னு கேளுங்க. என்னகிட்டே கேட்குறீங்க? சிக்கனா சீமானை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.